அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது பார்க்க போவது புத்திசாலித்தனமான வரம். அதாவது கடவுள் வந்து உங்ககிட்ட ஏதாவது ஒரு வரம் அப்படின்னு கேட்டு கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதாவது நான் இது ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜேஷன் தான், இல்லை உண்மையிலே கூட நீங்கள் வணங்குற கடவுள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுக்குறாருன்னா நீங்கள் அதை எப்படி கேட்பீங்க? அது உங்களோட வரம் என்னவாக இருக்கும்ன்றது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது ஒரு புத்திசாலித்தனமான வரம் கேட்டிருக்கிறார், அந்த கதையை பற்றி நம்ம பார்க்குறோம். அதாவது வரம் கேட்குறது எல்லோரும் கேட்கலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் புத்திசாலித்தனமாக கேட்குறதா ஒரு மிக சிறந்ததாக இருக்கும்ன்றது இந்த கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதாவது நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் ஏற்றி ஆல் ஆப்ஷன் நோட் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோஸு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனடியாக வரும். இப்போது ஒரு கண் பார்வை அற்ற ஒருவர் வந்து வாழ்ந்து கொண்டு வருகிறார். அவருக்கு வந்து இந்த வானமே பார்த்திங்கன்னா கூற போல் அவருக்கு எதுவுமே பார்க்க முடியாது. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்படுறதுனால தன்னால் எதுவுமே பார்க்க முடியலையே அப்படின்ட்டு ஒவ்வொரு நாள் வந்து கடவுளை திட்டிக்கிட்டே இருப்பார். என்னை மட்டும் ஏன் இப்படி படிச்சுட்ட, உனக்கு மனசு இல்லையா, கருணை இல்லையா, அப்படி இப்படி ஏதோ வசைபாடி கொண்டு இருப்பார். இது நாளடியில் போய்கொண்டே இருந்தது பல்லாண்டுகளாக. ஒரு நாள் திடீரென்று கடவுள் வந்து அவர் முன்னே தோன்றி, அதாவது நீங்கள் வணங்கும் கடவுள் விநாயகராக இருக்கட்டும், இல்லை ஸ்ரீராமராக இருக்கட்டும், இல்லை சிவனாக இருக்கட்டும், இல்லை ஜீசஸ் இல்லை நபி இல்லை அல்லாஹ் யாராவது இருக்கட்டும், நீங்கள் வணங்குற கடவுள் வந்து உங்களுக்கு வரம் கொடுக்குற போல் அந்த நபருக்கு வந்து எதிர வந்து நின்று, நீ டெய்லி வந்து என்னை வசைபாடி கொண்டு இருக்கிறாய், என்னை திட்டுகிறாய், உனக்கு வந்து ஒரு வரம் கொடுக்குறேன், என்ன வேணுமோ கேளு, ஆனால் ஒரே வரம் தான் கொடுப்பேன் அப்படின்றாரு. இவனும் வந்து கண் பார்வை இல்லைன்னாலும் புத்திசாலித்தனமாக வரம் கேட்குறான். அதாவது எப்படி கேட்குறான்னா, அதாவது என்னுடைய பேரன் வந்து தங்கத்தேர் ஓட்டிக்கிட்டு ராஜவீதியில் விளையாடுகிற, அவங்க அம்மா வந்து அவனுக்கு வெள்ளிக்கிண்ணத்தில் சாப்பாடு ஊட்டுற போல் நான் ஏழாவது மாடியிலிருந்து அதை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும், மகிழ்ச்சி பெற வேண்டும், இல்லை அடைவது போல் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறார். கடவுளும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டேன், நீ ரொம்ப புத்திசாலித்தனமாக வரம் கேட்ட, எனக்கு கண் பார்வை மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா அந்த ஒரு வரம் தான் கேட்டிருக்கோம், இல்லை எனக்கு ஆடம்பரம் சொத்தெல்லாம் வேணும்னா அது மட்டும் தான் கிடச்சிருக்கும், இல்லை எனக்கு பேர குழந்தைக்கு இவங்கெல்லாம் வேணும்னா அந்த வரம் தான் கிடச்சிருக்கும். ஆனால் எல்லாம் சேர்த்து, அதாவது தன்னுடைய பேரன் அப்படின்னும்போது இவருக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 100 ஆண்டு வாயும் ஆயுட்காலம் கிடைக்கிறது. அதாவது இவங்களுடைய மருமகள் வந்து அந்த வெள்ளிக்கிண்ணத்தில் உணவு ஊட்டுவது போலன்னா, அப்போது வெள்ளிக்கிண்ணத்தில் தங்கத்தேர் வச்சுட்டு விளையாடுறவங்களாம் மிகப்பெரிய பணக்காரர் தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஆடம்பரமான செல்வ செழிப்பும் இவர் கிடைச்சிருது. மூணாவது வந்து, நான் 7வது மாடியிலிருந்து அதை பார்த்து மகிழ்ச்சி பெற வேண்டும்னு சொன்னார். அதாவது 7 மாடி கட்டிக்கிட்டு மிகப்பெரிய பணக்காரனாக இருக்க வேண்டும். இந்த மூணுதையுமே பார்த்து ஒரே ஒரு வாரமாக கேட்டுட்டார். இறைவன் வந்து அவருக்கு கொடுத்துட்டு காட்சி அளித்துட்டு போகிறார். நம்ம வந்து எத்தனையோ பாடல்களெல்லாம் பார்த்துருக்கோம், படங்களை பார்த்துருக்கோம். ஸோ அதுபோல் வந்து இறைவன் கொடுத்து இறைவன் மகிமைகளில் இதுவும் ஒன்று. அதாவது இந்த கதையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்றது பார்த்திங்கன்னா, அதாவது வரம் கொடுக்கறது பெஸ்ட்டு, அதை கேட்கும் நபர் வந்து நல்ல அருமையாக கேட்கணும். இவர் வந்து அனைத்தும் ஒரே வரத்தில் கேட்டுட்டார். அதனால தான் இவரை புத்திசாலித்தனமான வரம் கேட்ட நபர் அப்படின்னு சொல்லும். இது ஒரு கதை தான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம எப்பயுமே ஒரு புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் அப்படின்றது தான் இந்த கதை உங்களுக்கு சொன்னேன். ஒருவேளை இறைவன் வந்து உங்கள் முன்னாடி வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுக்க நினைத்தா, இல்லை உங்களுக்கு என்ன வரம் நடக்கணும் அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கமெண்டில் தெரிவிங்க. அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு 7 மாடி கேட்கணும்னு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு IAS ஆகணும் இருந்தாலும் பரவாயில்ல, அது உங்களோட விருப்பம், கமெண்டில் தெரிவிங்க, நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.